என்னென்னு பார்க்குறோம்னா, சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிட்டெடில் இன்ஜினியர்ஸ் வேகன்சிக்கான அந்த அறிவிப்பு தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா, இதுக்கான அப்ளிகேஷன் வந்து 12/7/2023 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட்டு என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, 2/8/2023 இதுக்கான லாஸ்ட் டேட்டு. எந்த போஸ்ட்டுக்கு அப்படின்னா, கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் 9, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் 7. கேட் ஸ்கோர் 2023 அதை பேஸ் பண்ணி தான் இதுக்கான செலெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்தியன் ஆயிலோட குரூப் ஆஃப் கம்பெனி தான் இது வந்து சென்னையில் தான் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, இன்ஜினியர்ஸ் வந்து கெமிக்கலில், அப்புறம் இன்ஜினியர்ஸ் மெக்கானிக்கலில். இதில் வந்து அன்ரிசர்வ்டில் 5, எஸ்சியில் 1, ஓபிசியில் 2, இடபிள்யூஎஸ்சியில் 1, 9 வேக்கன்சி. அதே போல் வந்து இன்ஜினியர் மெக்கானிக்கலில் வந்து 4 சொல்லியிருக்காங்க. எஸ்சியில் 1, எஸ்டியில் 1, ஓபிசியில் 1, இடபிள்யூஎஸ்சியில் மொத்தம் 7. ஸோ டோட்டலாக 16 வேக்கன்சி இது கொடுத்துருக்காங்க. இது வந்து ஷிஃப்ட் முறையில் வந்து இருக்கும். ஒன்டி கிரிட்டேரியான்னு சொல்லியிருக்காங்க. கீழே கொடுத்துருக்குற அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுத்துருக்குற அந்த பொசிஷனில் கேட்டுக்கிற குவாலிஃபிகேஷன் உள்ளவங்க மட்டும் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்தியன் நேஷனல் ஒன்லி அப்ளை பண்ணலாம். கேட் ஸ்கோரு கம்பல்சரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2023 கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து கேட் 2023 சிஹெச்சில், அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் கேட் 2023 கோடி எம்இன்னு சொல்லி ஏதோ ஒன்று இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ கேண்டிடேட் கேன் அப்ளை சிபிசிஎல் ஓன்லி ஃப்ரம் ஒன் ஆஃப் த அஃபோர் சைட் டிஸ்பிளே. இன் ஆர்டர் டு அப்ளை, கேண்டிடேட் மஸ்ட் ஹவ் குவாலிஃபைட் கேட் 2023 எக்ஸாமினேஷன் ஃப்ரம் எனி ஒன் ஆஃப் த அபவ் டிசிப்ளின். இது ரெண்டில் ஏதோ ஒன்று இருக்கணும். பிஇ பிடெக் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸ் கேட் ஸ்கோருக்கில் அது வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் வந்து 26 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற பிஇ பிடெக் ஈக்குவலண்ட் ஃபுல் டைம் ரெகுலர் கோர்ஸ் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏஐசிடிஇ யூஜிசி எனி ஒன் ஆஃப் தி ஃபாலோவிங் டிசிப்ளின்ஸ் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. கெமிக்கலில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் கிராஜுவேட் டிகிரி இன் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இன் கெமிக்கல், அல்லது பெட்ரோலியம் பெட்ரோ கெமிக்கல் 60% மார்க் கம்மியாக இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு வந்து 50% மார்க்லாம். கேட் ஸ்கோரு 2023 இருக்கணும். கோடு வந்து சிஹெச். ஸோ அதே போல் மெக்கானிக்கல் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் கிராஜுவேட் இன்ஜினியரிங் டெக்னாலஜி மெக்கானிக்கல் வித் நாட் லெஸ் தென் 60% அக்ரிகிரேட் ஆல் ஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட் வந்து 50% இருக்குன்னு இருக்காங்க. இதுக்கு வந்து கேட் ஸ்கோர் பார்த்திங்கன்னா எம்இ. ஸோ இன்ஜினியரிங் டிகிரி கேன் பி பிஇ பிடெக் பிஎஸ்சி இன்ஜினியரிங் 4 இயர்ஸ் டூரேஷன் கேண்டிடேட்ஸ் ஆ 5 இயர்ஸ் பிடெக் பிஇ எம்இ ப்ளஸ் எம் டெக் இன்டெகிரேட் டுவல் டிகிரி இன்ஜினியரிங் இன் ரிலவெண்ட் டிசிப்ளின்ஸ் எல்லாம் ஆல்சோ கன்சிடர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கேண்டிடேட் வந்து எம்இ படிச்சுருந்தாங்கன்னா கன்சிடர் பண்ணுவாங்க இதில் கேட்டிருக்கிற அந்த குவாலிஃபிகேஷனில். ஸோ அதை நீங்கள் படித்து பார்த்துங்க. ஸோ மினிமம் பர்சன்டேஜ் மார்க் வந்து ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி வந்து 60%, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு வந்து 50% சொல்லியிருக்காங்க. மார்க் ஷீட் குவாலிஃபைங் டிகிரி ஹவ் பீன் அவார்டட் அஸ் அ லெட்டர் நம்பர் கிரேட் ஜி சிஜிபிஏ ஜிபிஎஸ்ஜிபிஏ இதில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க் ஷீட்லேயே வந்து அந்த பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும், ஃபார்முலாவில் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட காலேஜில் போய்ட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணி அவங்க சிஜிபிஏ பர்சன்டேஜில் வந்து வாங்கணும். பர்சனல் இன்டர்வியூக்கு கொண்டுட்டு வரணும். நீங்கள் இப்போ ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா பர்சனல் இன்டர்வியூக்கு இது கேட்பாங்க. ஆன்லைனில் மட்டுமே அப்ளை பண்ண முடியும். கேட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கணும், டேட் ஆஃப் பர்த் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கான வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க, ஆன்லைனில் எப்படி ஃபில் பண்ணோம் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ஃபாதர் நேம், ஜெண்டர், ரிலிஜன், நேஷனாலிட்டி, ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப், ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப், நம்பர், கேட்டகரி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ் பண்ணி இது எல்லா டீட்டெயிலுமே கொடுக்கணும். வேலிடி, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இது எல்லாமே இதில் கொடுக்கணும். அதே போல் சைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எந்த ஃபார்மேட்டில் எவ்வளோ சைஸில் இருக்கணும் உங்களோட டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஆன்லைனில் எதில் வேணாலும் பே பண்ணிக்கலாம். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஓபிசி இடபிள்யூஎஸ் அந்த கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு 500 ரூபா, அதுக்கப்புறம் வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ் மேன் உமன் அவங்களுக்குலாம் எந்தவித ஃபீஸும் இல்லை. இது வந்து நான் ரீஃபண்டபிள், நாட் ரீஃபண்டட் அமௌண்ட்டு. இது நீங்கள் ஒன்ஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டேன். ஸ்கோர் அப்புறம் பர்சனல் இன்டர்வியூ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான செலெக்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா 85% வெயிட்டேஜ் ஃபார் கேட் ஸ்கோர் அண்டு 15% வெயிட்டேஜ் ஃபார் இன்டர்வியூ. கேட் செலக்டட் ஆஃபீஸர் இன்ஜினியர் வில் ஹாவ் எக்ஸிக்யூட் பாண்ட் சர்வீஸ் இதில் இருக்குது கார்பரேஷன் ஃபார் மினிமம் பீரியட் ஃபார் 3 இயர்ஸ்க்கான அந்த பாண்டு கொடுத்துருக்காங்க. எந்த கேட்டகரியில் எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத இதிலேயே கொடுத்துருக்காங்க, பார்த்துங்க. அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 2/8/2023. லாஸ்ட் டேட் ஆஃப் டெபாசிட் ஆன்லைன் பேமெண்ட் பார்த்திங்கன்னா 2/8/2023. இதில் ஏதாவது உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த கொடுத்துருக்கிற இமெயிலுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைனில்
நான் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதில் நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெக்ரூட்மெண்ட் ஃபார் இன்ஜினியர்ஸ் த்ரோட் கேட்டு 2023, அட்வர்டைஸ்மெண்ட் டேட் வந்து 2002 வந்தது, ப்ரெஸ் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இப்போ 2023 கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டு அட்வர்டைஸ்மெண்ட்டு இது வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது. ஸோ ஓப்பனிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோசிங் இல்லை லாஸ்ட் டேட் ஃபார் டெபாசிட் ஆன்லைன் பேமெண்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணுங்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இதிலே கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.